We'll read again from Mark chapter 13 and read verses 33 to 37. மறுபடி மார்க் 13 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 37 வசனம் வரைக்கும் வாசிப்போம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Take heed, watch and pray, for you know not when the time is. For the Son of Man is as a man taking a far journey, who left his house and gave authority to his servants and to every man's work, and commanded the porter to watch. Watch ye therefore, for ye know not when the master of the house cometh, at even, or at midnight, or at the cock crowing, or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say unto all, watch. When Jesus was speaking these words, he was speaking to four of his disciples. இயேசு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் இந்த வார்த்தைகளை தம்முடைய நான்கு சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். It was in fact a private conversation. உண்மையிலே இது தனிமேல் ஏற்பட்டதான ஒரு சம்பாஷணையா இருந்தது. There was no public around. அவர்களை சுற்றிலும் பொது ஜனங்கள் காணப்படவில்லை. But then he was telling them, what I say unto you, I say unto all. ஆனால் அந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். Why did he have to tell those four people? He's telling what he's telling them, he's telling everyone. And there's no everyone around. அந்த நான்கு பேருக்கு மாத்திரம் இயேசு இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போது, அவரை சுற்றிலும் ஒருவருமே இல்லாமல் இருக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் என்று இயேசு ஏன் கூற வேண்டும்? The only reason is Jesus knew that these words are going to be recorded in the scriptures and everyone is going to read it. இதற்குரியதான ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறதான இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட போகிறது, அதே நிமித்தமாக அதை எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறார்கள் என்பதற்காக அவர் இப்படி கூறினார். And his message is in that one word, what I say unto you, I say unto all, watch. அவருடைய தூது ஒரே ஒரு வார்த்தையில் அமைந்திருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். That word watch has traveled through time and space and is now being announced in this place. Just as Jesus said those days, he says to us today, watch. விழித்திருங்கள் என்கிறதான இந்த வார்த்தையானது காலங்களையும் இடங்களையும் கடந்து இன்று நம்மிடத்தில் வந்திருக்கிறது. இன்றும் கூட இயேசுவானவர் நம்மை பார்த்து விழிப்பாயிருங்கள் என்று கூறுகிறார். Now what are we supposed to watch for? நாம் எதற்காக விழித்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்? Are we supposed to watch for the coming of the Lord? கர்த்தருடைய வருகைக்காக நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? What will we get by just sitting and looking up into space every second and to see if there's a flash of lightning and Jesus is coming down from the skies? ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு வருகிறதான அந்த அடையாளமாகிய மின்னல் தோன்றுமா என்று நாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா? He's going to come and go in the twinkling of an eye. அவர் ஒரு கண்ணிமை பொழுதில் வந்துவிட்டு போய்விட போகிறார். And just because we keep watching when he comes and goes, are we going to get caught up just because we are watching? நாம் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதின் மூலமாக அவர் வந்து போகும்போது நாம் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? So watching does not mean a literal looking with the eyes. எனவே விழித்திருப்பது பார்த்து கொண்டிருப்பது என்று சொல்வது நம்முடைய எழுத்திற்குரிய புறம்பான கண்களினால் பார்த்து கொண்டிருப்பது அல்ல. It is a spiritual watching that we all need. நாம் யாவருக்கும் தேவையான ஆவிக்குறி விழிப்பாய் அது இருக்கிறது. And in that watching there are two things. அந்த விழிப்பில் இரண்டு காரியங்கள் இருக்கிறது. One is an awareness of what is happening around. ஒன்று நம்மை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியதான விழிப்புணர்வு. A realization that things are not like before. இதற்கு முன்பாக காரியங்கள் இல்லாமல் இப்பொழுது இருக்கிறது என்று என்கிறதான உணர்வு. That we are in fact living in the last days. அவைகள் உண்மையிலே நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது. So that watchfulness is an awareness, a realization of the times. எனவே விழித்திருப்பது என்று சொல்வது காலங்களை அறிந்து கொள்கிறதான விழிப்புணர்வாய் இருக்கிறது. Secondly, it's not enough just to be aware of what's going on around. We need to prepare ourselves. இரண்டாவதாக நம்மை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டால் மாத்திரம் போதாது, அதற்கேற்றவாறு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். So in the watching there is an understanding and there is also a working according to the understanding. எனவே நம்முடைய விழித்திருக்குதலில் ஒரு உணர்வும் இருக்கிறது,
அதன் மூலமாக அதற்கேற்றதான ஒரு கிரியையும் இருக்கிறது. So I would like to divide this last message into two parts. இந்த கடைசி செய்தியை நான் இரண்டு பகுதிகளாக பிரிக்க விரும்புகிறேன். We have been seeing during the past 4 days about different factors which make us aware that Jesus is coming in our time. கடந்த நான்கு நாட்களாக இயேசுவானவர் நம்முடைய நாட்களில் தான் வரப்போகிறார் என்கிறதான காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதன் நிமித்தமாய் நாம் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் கண்டோம். So we have been extensively studying the first part of being watchful, namely realizing what's happening around. விழித்திருக்க வேண்டும் என்கிறதான அந்த காரியத்தை நாம் விரிவாக நம்மை சுற்றிலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் தெளிவாக நாம் அறிந்து கொண்டோம். So we will see a little more of this and then go on to how to prepare ourselves. இதை பற்றி நாம் சற்று இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு அதற்கு பின்பு நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். Now if I have to talk about how to prepare ourselves, I can take another 5 days. நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் பேச வேண்டும் என்றால் நான் இன்னும் அதற்கு 5 நாட்கள் எடுத்துக் கொள்ளலாம். Even that I'm going to speak only a few things. அதை பற்றியும் கூட நான் சில விஷயங்களை பற்றி மாத்திரம் பேச போகிறேன். I would like to speak about one more thing that is showing that Jesus is going to come very soon. இயேசுவானவர் சீக்கிரமாய் வர போகிறார் என்பதை காண்பிக்கிறதான இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு முன்பாய் வைக்க போகிறேன். Some of you may know about it already. உங்களில் சிலர் அதை பற்றி ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். It has come in some papers. அது சில செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. 2 days ago a little bit of this has come in the evening Tamil daily Malai Murasu. இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த செய்தியை பற்றி தான் சிறிய காரியங்கள் மாலை முரசு என்கிறதான செய்தித்தாளில் வந்திருக்கிறது. You know, there were some ancient people, ancient civilizations like the Mayans and the Sumerians who forecast the end of the world. பழங்கால நாகரிகத்தை சேர்ந்ததான ஜனங்கள் இவர்கள் மாயர்கள் என்றும் சுமேரியர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். கடைசி நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னறிவிக்கிறதான ஜனங்களாய் இவர்கள் இருந்தார்கள். In their calendars and in their writings they have mentioned many things that are going to happen very soon. அவர்கள் தங்கள் நாட்காட்டிகளிலும் தங்களுடைய எழுதுகிறதான அந்த பல வகையான அந்த எழுத்துக்களிலும் இந்த உலகமானது எவ்வளவு சீக்கிரமாய் முடிவடைய போகிறது என்பதை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். In their writings they have forecast that a huge planet is going to come near the earth and cause a lot of destruction. எனவே அவர்கள் எழுதினதான கட்டுரைகளில் முன்னறிவிப்பாக இந்த பூமியை ஒரு பெரிய கிரகம் வந்து மோத போகிறது, ஒரு பெரிய அழிவு ஏற்பட போகிறது என்று எழுதியிருக்கிறார்கள். It's not going to collide with the earth, it's going to come near the earth and cause destruction. அது பூமிக்கு சற்று நெருங்கி வந்து அது அழிவை ஏற்படுத்த போகிறது. Now in the year 1983 scientists observed a huge body coming towards the earth. 1983 ஆண்டு விஞ்ஞானிகள் ஒரு மிகப்பெரியதான ஒரு சத்துவமானது இந்த பூமிக்கு நெருங்கி வந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். It was observed by what was called IRAS, infrared astronomical satellite. இவைகள் அக ஊதா கதிர்களாய் இருக்கிறதான செயற்கைக்கோள்களின் மூலமாக இவைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. So this came in the papers in those days as well. அந்த நாட்களில் இவைகள் செய்தித்தாள்களிலும் வந்தது. It was very very far away but it was a huge body. இவைகள் வெகு தூரத்தில் இந்த சத்துவம் காணப்பட்டது, ஆனால் ஒரு மிகப்பெரிய உருவத்தில் இருந்தது. It was about 1500 times bigger than this earth. இது அந்த பூமியை இந்த பூமியை காட்டிலும் 1500 மடங்கு பெரியது. Now scientists say that such a body is now come into our solar system. இப்பொழுது விஞ்ஞானிகள் அந்த அப்படிப்பட்டதான சத்துவமானது நம்முடைய சூரிய குடும்பத்திற்குள் பிரவேசித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். Now this body, this planet has been observed by many scientists. இந்த கிரகமானது அநேக விஞ்ஞானிகளினால் அது கண்காணிக்கப்பட்டது. It is supposed to enter into our solar system once every 3600 years. ஒவ்வொரு 3600 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த காரியமானது நம்முடைய சூரிய குடும்பத்திற்குள் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. So its orbit is a huge orbit, just like the sun goes once a year around the sun. This planet goes has an orbit of 3600 years. எப்படி பூமியானது சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு வருஷம் ஆகிறதோ அதே போல இந்த கிரகத்தினுடைய சுற்றுப்பாதையானது மிகப்பெரியதா இருக்கிறது. இது ஒரு முறை தன்னுடைய சுற்றுப்பாதையை சுற்றி வர 3600 வருஷங்கள் ஆகிறது. So they say the previous time this
planet had come into our solar system and crossed it, that was the time Noah's flood took place. எனவே விஞ்ஞானிகள் இப்படி கூறுகிறார்கள், இதற்கு முன்பாக இந்த கிரகமானது 3600 வருஷத்திற்கு முன்பாக அது சுற்றி வந்தபோது அந்த நாட்கள் நோவாவின் நாட்களாக இருந்தது என்று கூறுகிறார்கள். These Mayans and the Sumerians, they called it by a name called Nibiru. இந்த மாயர்களும் சுமேரியர்கள் என்கிறதான இந்த ஜனங்களும் இந்த கிரகத்தை நிபிரு என்கிறதான பெயர் வைத்து அழைத்தார்கள். But as far as modern scientists are concerned, it's a new discovery, so they have called it planet X. எனவே ஆனால் நவீன கால விஞ்ஞானிகள் அது ஒரு புதிய கண்டுபிடிப்பா இருக்கிறபடியால் X என்கிறதான பெயரோடு கூட அந்த கிரகத்தை அழைக்கிறார்கள். It also comes by various other names which is not our concern now. அதன பல வகையான பெயர்களினாலும் வெளிவருகிறது, ஆனால் இப்பொழுது அதை பற்றி நாம் பார்க்க போகிறதில்லை. Now the scientists say within a few years this huge planet is going to fly near the earth. விஞ்ஞானிகள் இப்படி கூறுகிறார்கள், இன்னும் கொஞ்சம் சில வருஷங்களில் இந்த கிரகமானது பூமிக்கு வெகு அருகில் வரப்போகிறது என்று. It's not going to hit the earth, it will just fly by the earth. அது பூமியை வந்து மோத போகிறது இல்லை, ஆனால் பூமியின் வழியாக செல்ல போகிறது. Now when that's going to happen in a few years, இது இப்படி கொஞ்ச வருஷங்களுக்குள்ளாக நடைபெற இருக்கும்போது, some people have even pointed out the year, they say it's going to happen in 2012. I don't want to mention those dates as doctrine, but it's going to happen in a few years. சில ஜனங்கள் அதற்குரியதான நாளையும் கூட கூறி இருக்கிறார்கள், 2012 ஆண்டு டிசம்பர் மாதம் என்று. ஆனால் அப்படிப்பட்ட நாட்களை நான் கூற விரும்பவில்லை, ஆனால் இவைகள் சம்பவிக்க போகிறது என்று நான் கூறுகிறேன். Now when this crosses by the earth, இந்த கிரகமானது பூமியின் வழியாக போகும்போது, because it is 1500 times bigger than the earth, இது பூமியை காட்டிலும் 1500 மடங்கு பெரியதா இருப்பதினால், this earth will be pulled by the sun and by this planet, two gravities pulling at the earth. இந்த பூமியானது சூரியனினாலும் இந்த கிரகத்தினாலும் இரண்டு பக்கத்திலும் புவியீர்ப்பு விசை நிமித்தமாக இழுக்கப்படும். So this earth will suffer a shudder being pulled by two huge bodies. இப்படி இரண்டு மிகப்பெரிய சத்துவங்களினால் இந்த பூமியானது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுக்கப்படுகிறதினால் பூமியானது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாய் மாறும். And many things will happen. அந்த நேரத்தில் அநேக காரியங்கள் சம்பவிக்கும். The scientists say terrible earthquakes can take place. விஞ்ஞானிகள் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று கூறுகிறார்கள். And they say floods will take place. வெள்ளங்கள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். Volcanoes can take place. எரிமலைகள் ஏற்படும் என்று கூறுகிறார்கள். And there can be a pole shift, that is the earth which is rotating in one direction around itself can change its direction and rotate in another direction. துருவ திசைகளில் மாற்றம் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள். அதாவது பூமி ஒரு கோணத்தில் ஒரு துருவத்தில் அது சுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கிரகம் வரும்போது பூமியானது வேறு கோணத்தில் அது வேறு துருவ திசையில் சுற்ற ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் கேனாட் பீ மேட், பட் ஹியூஜ் டிஸ்ட்ரக்ஷன் கேன் டேக் பிளேஸ். சரியான முன்னறிவிப்புகள் செய்யப்பட முடியவில்லை, ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாகும். Now some scientists say all this is all wrong, all this is all false, and it's not true. சில விஞ்ஞானிகள் இவைகள் எல்லாம் தவறு, இவைகள் எல்லாம் பொய் என்று கூறுகிறார்கள். But the Bible says that all that these scientists said would be the consequence of this planet flying by. The Bible speaks of all the consequences that will take place shortly. விஞ்ஞானிகள் இந்த கிரகம் வருவதின் மூலமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள், ஆனால் அதற்கு முன்பாக வேதாகமமானது அந்த விளைவுகள் என்னவென்று விரிவாய் கூறியிருக்கிறது. 1900 years ago St John wrote in his book the exact consequences of all that scientists are predicting because this planet is going to fly by the earth. 1900 வருஷங்களுக்கு முன்பாக பரிசுத்த யோவான் தம்முடைய புத்தகத்தில் இப்படிப்பட்டதான விளைவுகளை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். அதே விளைவுகளை தான் இந்த கிரகமானது பூமியின் வழியாய் போகும்போது விஞ்ஞானிகளும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். Now if you turn to Revelation chapter 8, வெளிப்படுத்தல் 8 அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய வேதங்களை திருப்பும்போது, you will see some things happening there. இங்கே சில காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Read verse 7. 7th வசனத்தை வாசியுங்கள். முதலாம் தூதன் இக்காலம் ஊதினான், அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதினால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. The first angel sounded and they followed hail and fire mingled with blood and they were cast upon the earth and the third part of trees was burnt up and all green grass was burnt up. Now they say that this planet that is coming close to the earth now carries a lot of dust with it.
பூமிக்கு வெகு அருகில் வரப்போகிறதான இந்த கிரகமானது அதற்குள்ளாக அதிகமாய் தூசிகள் காணப்படுகிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். Now when you speak of dust in space or dust in the planets, it's not like the dust that we see here when the wind blows. விண்வெளியில் தூசி இல்லாவிட்டால் கிரகத்தில் தூசி இருக்கிறது என்று நாம் சொல்லும்போது இங்கே நாம் பூமியில் காற்றடிக்கும் போது ஏற்படுகிறதான புழுதியை போல அந்த தூசி இருக்காது. They are huge rocks that come with the planet. அந்த கிரகத்தோடு கூட மிகப்பெரிய பாறைகள் வந்து சேரும். So now what's happening here is huge stones are falling from the sky and those stones are burning as they come. That's what we read here. இப்பொழுது நாம் இந்த வசனத்தில் வாசித்தது என்னவென்றால் மிகப்பெரிய கற்கள் வானத்திலிருந்து விழும். அவைகள் வானத்திலிருந்து விழும்போது தானே எரிகிற கற்களாய் வந்து விழும். Where can these stones come from? இந்த கற்கள் எங்கே இருந்து வரலாம்? So it is possible that this planet went flying by the earth carrying a lot of dust with it, some of that dust can fall on the earth. எனவே இந்த கிரகமானது பூமியின் வழியாய் போகும்போது இது பல வகையான தூசிகளாகிய அந்த பாறைகளை சுமந்து கொண்டு வருகிறபடியினால் இந்த பாறைகள் மேலே இருந்து விழும்போது இப்படிப்பட்ட கற்களாய் அது விழலாம். So they are going to be burning stones coming down from the sky very soon. எனவே அதி சீக்கிரத்தில் வானத்திலிருந்து எரிகிறதான கற்கள் வந்து விழ போகிறது. I told you that very soon a one world dictator is going to rule this world. அதி சீக்கிரத்தில் இந்த முழு உலகத்தையும் ஆளுகிறதான ஒரே ஒரு சர்வாதிகாரி தோன்ற போகிறான் என்று நான் உங்களுக்கு கூறினேன். This world is going to be ruled by one man. இந்த உலகமானது ஒரே மனுஷனினால் ஆட்சி செய்யப்பட போகிறது. It's during his time that the Bible forecasts that all these things will happen. அவருடைய நாட்களில் தான் இந்த எல்லா காரியங்களும் சம்பவிக்கும் என்று வேதம் முன்னறிவிப்பாய் கூறுகிறது. So stones are going to fall from the sky, they're going to be burning as they come down. எனவே அந்த கற்களானது வானத்திலிருந்து கீழே விழும்போது வானத்திலிருந்து வரும் என்ன வகையான குடையை உற்பத்தி செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Now, it says that even the green grass got burnt up. Then imagine what kind of fire that is. இந்த வசனத்தில் பசும் புல் எல்லாம் எரிந்து போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியாக இருக்கும் என்றால் அது என்ன வகையான அக்கினியா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். So that's one thing that's going to happen. எனவே சம்பவிக்க போகிறதான ஒரு காரியம் இதுவா இருக்கிறது. Now read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இரண்டாம் தூதன் இக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. And the second angel sounded, and as it were a great mountain burning with fire was cast into the sea, and the third part of the sea became blood. So while all these stones are falling from the sky at random, எனவே இந்த எல்லா கற்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இவைகள் வானத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கும் போது, suddenly as a continuation a huge mountain falls from the sky. Where does it come from? திடீர் என்று ஒரு மிகப்பெரிய மலை போன்றது ஒன்று அதை தொடர்ந்து வானத்திலிருந்து வந்து பூமியில் விழுகிறது. It burns as it comes down. அது கீழே வரும்போது தானே எரிந்து கொண்டே வருகிறது. That's what is written here. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. And when it falls on the sea, it's so huge that 1/3 of the sea turns red. அது சமுத்திரத்தில் வந்து விழுகிறது. அவைகள் மிகப்பெரியதான ஒரு கல்லா இருக்கிறபடியினால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒன்று பங்கு இரத்தமாய் மாறிற்று. Incidentally, that planet Nibiru they say is red in color. இதன் விளைவாக அந்த நிபுரு என்கிறதான அந்த கிரகமானது சிவப்பான நிறத்தில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதன் விளைவாக அல்ல, நிபுரு இஸ் ரெட் இன் கலர். நிபுரு என்கிறதான இந்த கிரகமானது சிவப்பான நிறத்தில் இருக்கிறது. சோ வாட் கேன் கம் ஃப்ரம் இட் வில் ஆல்சோ பீ ரெட். எனவே அங்கிருந்து வருகிறதும் கூட அது சிவப்பானதாக இருக்கும். சோ திஸ் மவுண்டன் பர்னிங் அண்ட் கமிங் டவுன் அண்ட் ஃபாலிங் ஆன் டு தி சீ இன்டு தி சீ. எனவே இந்த மலையானது எரிகிற மலையாக இறங்கி வந்து சமுத்திரத்தில் வந்து விழுகிறது. அண்ட் டர்ன்ஸ் தி சீ 1/3 ஆஃப் தி சீ இன்டு பிளட். இமேஜின் ஹவ் பிக் தட் மவுண்டன் சமுத்திரத்தில் மூன்றில் ஒன்று பங்கு சிவப்பாய் மாறினது என்று நாம் படிக்கிறோம். அப்படியாக இருக்கும் என்றால் இந்த மலை எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். They are going to be, you know, terrible sights. மிகப்பெரியதான தோற்றங்கள் உண்டாக போகிறது. The Bible says that people looking at what's going to happen during the tribulation period will have heart attacks. வேதாகமானது இப்படி சொல்லுகிறது, உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கிறதான காரியங்களை கண்டு ஜனங்களுக்கு மாரடைப்புகள் ஏற்படும் என்று. Read Luke chapter 21 verse 26. லூக்கா 21 அதிகாரம் 26 வசனத்தை வாசியுங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். So all these things are going to fall from the sky. The powers of heaven will be shaken. Other planets flying by the earth crossing these causing this devastation. எனவே இந்த எல்லா காரியங்களும் வானத்திலிருந்து கொட்ட போகிறது. இந்த கிரகமும் கூட பூமியின் வழியாக போக போகிறது. இது நிமித்தமாக பூமியில் மகா பெரிய சீரழிவு உண்டாக போகிறது. ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து
எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். சோர்ந்து போகும். In English it says, men's heart will fail them. They will have heart failure. People looking at what's happening around, suddenly stones falling from the sky, a huge burning mountain, things that have never happened in history till now, they'll get so scared that many people will die just of a heart attack. ஆங்கில வேதாகமத்தில் மனுஷர்களுடைய இருதயங்கள் நின்று போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் இப்படிப்பட்டதான மகா பெரிய பயங்கரமான தோற்றங்களை ஜனங்கள் காணும் போது, இப்படி பெரியதான அக்னி போன்ற கற்கள் வானத்திலிருந்து விழும்போது, இதுவரைக்கும் மனித சரித்திரத்திலே ஏற்படாததான காரியங்களை இந்த ஜனங்கள் காணும் போது அவர்கள் மிகவும் பயமடைந்தவர்களாய் அவர்கள் இருதயம் நின்று போகும். இது நிமித்தமாக ஜனங்கள் மரித்து போவார்கள். So you have stones falling from the sky and suddenly a huge mountain falls. வானத்திலிருந்து அக்னி போன்றதான கற்கள் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய மலையும் வந்து விழுகிறது. And then you have a third thing happening. அதற்கு பின்பு மூன்றாவது காரியம் சம்பவிக்கிறது. Verse 10. 10 வசனம். 10 and 11. 10ஆம் 11ஆம் வசனங்கள். மூன்றாம் தூதன் இக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டி போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். And the third angel sounded, and there fell a great star from heaven, burning as it were a lamp, and it fell upon the third part of the rivers and upon the fountains of waters, and the name of the star is called Wormwood, and the third part of the waters became wormwood, and many men died of the waters because they were made bitter. One name given to this planet is also Wormwood. இந்த கிரகத்திற்கு தரப்பட்டதான இன்னொரு பெயர் எட்டி. So here is another part of this planet falling down like a star from heaven and burning as it comes. இந்த கிரகத்தினுடைய இன்னொரு பகமானது ஒரு நட்சத்திரத்தை போல அது விழுந்து கொண்டிருக்கிறது. அது வந்து விழும்போது தானே எரிகிறதாய் வந்து பூமியின் மேல் விழுகிறது. So something has been happening in outer space for things to fall from the sky one after the other during the tribulation period. It's quite right. It's possible, quite possible that really a planet is coming close to the earth. உபத்திரவ கால நேரத்தில் விண்வெளிக்கு அந்த பக்கத்தில் வானத்தின் மேலிருந்து பல வகையான காரியங்கள் இப்படி ஒன்றன் பின் ஒன்று விழுந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலே நிபுரு என்கிறதான கிரகத்தை தான் காண்பிக்கிறது. Now as this planet comes close to the earth, இந்த கிரகமானது பூமிக்கு வெகு அருகாமையில் வரும்போது, one more thing takes place. இன்னொரு காரியமும் கூட சம்பவிக்கிறது. As I told you, the scientists say that the poles can shift. நான் உங்களுக்கு சொன்னதை போல துருவ திசைகள் மாறும். Now read verse 12. இப்பொழுது 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான்காம் தூதன் இக்கால ஊதினான். அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது. பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று. Now I focus on the last part of this verse. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை பற்றி மாத்திரம் நான் கூறுகிறேன். It says the day did not shine for a third part of it. பகலில் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று என்று அது கூறுகிறது. A day is normally 12 hours. பொதுவாக பகல் என்று சொல்லும்போது 12 மணி நேரங்கள் அதற்கு இருக்கிறது. So this verse says one third of the day stopped shining, which means the duration of a day has contracted from 12 hours to 8 hours. பகலில் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று என்று இந்த வசனம் கூறுகிறது. எனவே 12 மணி நேரமாக இருக்கிறதான இந்த பகலானது 8 மணி நேரத்திற்கு சுருங்குகிறது. Not only that, adu maatramalla, this verse continues to say the night also shrank in the same way. Indha vasanamanadu todarndu ipdi koorugirathu, iravum kuda appadiye surunginathu. So day becomes 8 hours, night becomes 8 hours. Pagal neram 8 mani neramai maari irukirathu, iravu neramum 8 mani neramai maari irukirathu. So what happens is now a full day night is now 16 hours and not 24 hours. Enave ippozhudhu sambhavippathu enna vendral, oru mulu iravu pagalanadu 24 mani neram alla, adu 16 mani நேரமாய் மாறுகிறது. So what's going to happen in the tribulation period? Something is going to happen to make the earth rotate faster than before. The night day is going to become faster. எனவே சம்பவிக்கிறது என்னவென்றால், உபத்திரவ கால நேரத்தில் இந்த பூமியானது ஏதோ ஒரு காரியம் அது வேகமாக சுற்ற வைக்க போகிறது. இந்த பூமி வேகமாக சுற்றுகிறபடியால் பகல் நேரமும் இரவு நேரமும் குறைகிறது.
Have you seen young boys holding footballs or basketballs with their fingers and rotating it? வாலிபப் பையன்கள் தங்கள் கைகளில் கால் பந்தையோ அப்படிப்பட்ட பந்துகளை கை அந்த விரலின் நுனியில் வைத்து சுற்றுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? So as they tap it on the side, it will keep rotating on their fingers. அவர்கள் அதனுடைய பக்கத்தில் தட்டி விடும்போது அவர்களுடைய விரல்களில் நின்று அது சுற்றுகிறது. So is it possible that these stones and this huge mountain coming and colliding with the earth has tapped the earth in such a way that it's going faster? இப்படி வானத்திலிருந்து விழுகிறதான இவ்வளவு கற்களும் இப்படிப்பட்டதான மிகப்பெரிய மலை போன்றதான காரியமும் இந்த பூமியின் வேல் வந்து படும்போது அது பூமியை தட்டிவிட்டதை போல பூமியை வேகமாக சுற்ற வைக்கிறதா? Such terrible things are going to happen very soon. இப்படி பயங்கரமான காரியங்கள் அதி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. We also saw on the first day how an earthquake is going to take place, an earthquake that has never happened before in the history of man is recorded in the book of Revelation. நாம் முதலாம் நாளில் ஏற்கனவே கண்டதை போல மனிதன் தோன்றின நாள் முதற்கொண்டு மனித சரித்திரத்திலே ஏற்படாததான மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி அந்த நாட்களில் ஏற்பட போகிறது. அது வெளிப்படுத்தின புத்தகத்தில் இருக்கிறது. It could be a result of this planet flying by. ஒருவேளை இந்த கிரகமானது பூமியின் வழியாக வருவதின் விளைவாக அது இருக்கலாம். Anyway, brother, sister, it's not going to be like this for long. எப்படியோ சகோதரனே சகோதரியே இப்படியே இதே சூழ்நிலை அதிக நாட்களுக்கு நீடிக்காது. Now everything is normal in India. It's not going to be like that. இப்போது இந்திய தேசத்தில் எல்லா காரியங்களும் இயல்பாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு அது இப்படி இருக்க போகிறது இல்லை. Quickly terrible changes are going to take place. சீக்கிரமாக பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. Now as this planet approaches the earth, இந்த கிரகமானது பூமியை வந்து அடையும் போதுதானே, வாட் கேன் பீப்புள் டூ டு சேவ் தெம்செல்வ்ஸ், ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்ய முடியும்? வாட் ஏரோப்ளேன் ஆர் வாட் பாம் கேன் யூ யூஸ் to destroy a planet that is 1500 times bigger than the earth? பூமியை காட்டிலும் 1500 மடங்கு பெரியதா இருக்கிறதான இந்த கிரகத்தை எந்த வெடிகுண்டு வைத்து தகர்க்க முடியும்? எந்த விமானத்தினால் இதை அகற்ற முடியும்? There is simply no solution at all. வெறுமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கென்று எந்த தீர்வும் இல்லை. It will come, it will go, nobody can stop it. அது கண்டிப்பாக வரும், வந்து இந்த பூமியின் வழியாக போகும், ஒருவராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. So does that mean that we will all have to look back and wait and allow ourselves to be destroyed? அதனி இப்படியாக இருக்கும்போது நாம் யாவரும் அதற்காக எதிர்பார்த்து அது வந்து நம்முடைய பூமியோடு கூட நெருங்கி வரும்போது நாம் யாவரும் அழிந்து போக வேண்டுமா? Is there no way of escape at all? நாம் தப்பித்து போவதற்கு வேறு வழியே இல்லையா? There is one way of escape. தப்பித்து போவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. That is to come to Jesus. அது இயேசுவினிடத்தில் வருவது. Jesus is going to come very soon. இயேசுவானவர் சீக்கிரமாய் வர போகிறார். Now this planet coming and going is not the end of the world. இந்த கிரகம் வந்து போகிறதான இந்த காரியமானது இந்த உலகத்தினுடைய முடிவு அல்ல. Jesus says that all these things will happen, but before that he will come. இயேசு சொல்கிறார் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், ஆனால் அதற்கு முன்பாக அவர் வருவார் என்று. He is going to come to take a group of people with himself and they will escape the calamities that are going to happen in this world. அவர் வந்து ஒரு கூட்டத்தாராகிய ஜனங்களை தம்மோடு கூட சேர்த்துக்கொண்டு அவர் கூட்டிக்கொண்டு போகிறார். மீதியாய் இருக்கிற ஜனங்கள் இந்த இயற்கையின் சீரழிவினால் பாதிக்கப்படுவார்கள். Jesus is offering an invitation to anyone who's listening to us this evening. As these dangers beset the world, Jesus is showing you a way of escape. நீங்கள் யாராவது இங்கே கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசுவானவர் உங்களுக்கு கடைசி தருணத்தை தருகிறார். நீங்கள் தப்பித்து போகக்கூடியதான ஒரு வழியை அவர்கள் உங்களுக்கு காண்பிக்கிறார். Read Isaiah chapter 26 in verse 20. ஏசாயா 26 அதிகாரம் 20 வசனத்தை வாசிப்போம். Come, my people, enter thou into thy chambers and shut thy doors about thee. Hide thyself, as it were, for a little moment until the indignation be overpassed. Injanami, nee poi un arigalukulle pravesithu un kadavugalai pootikkondu sinam kadandhu pogumattum konja neeram olithukol. So God is saying here an indignation or some terrible thing is going to happen in this world. Indha ulagathil oru sinam illavittal oru megaperiya bayangaramana karyam nadaipera pogirathu endru devan koorugirar. And he is calling his people and saying, come my people, I have a hiding place for you to hide till all these things are finished. அதோடு கூட அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து இப்படி அழைக்கிறார், என் ஜனங்களே நீங்கள் வாருங்கள், இந்த எல்லா காரியங்களும் கடந்து போகும் மட்டும் உங்களுக்கு என்று நான் ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறேன் என்று. Jesus is coming very soon. இயேசுவானவர் அதிசீக்கிரமாய் வருகிறார். And when he comes very soon, he will take a group of people who are ready to meet him and they will be hidden with him till all this indignation or all this
these violent calamities are past. அவர் சீக்கிரமாய் வரும்போது அந்த ஒரு கூட்ட ஜனங்களை அவர் தம்மோடு கூட மறைத்துக் கொண்டிருப்பார். அந்த நாட்கள் நடைபெறுகிறதான இந்த இயற்கையின் பேரழிவுகளும் சீரழிவுகளும் அவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு அவர்கள் மறைக்கப்பட்டிருப்பார்கள். The answer is only with Jesus. இதற்குரிய பதில் இயேசுவினிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. No government can offer a solution to this. எந்த அரசாங்கமும் இதற்கு தீர்வு சொல்ல முடியாது. No human being can offer a solution with this. எந்த மனுஷனும் இதற்கு தீர்வு கூற முடியாது. He is coming very soon. Let's get ready to meet him. அவர் சீக்கிரமாய் வருகிறார். நாம் யாவரும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாவோம். Now when we speak about the second coming, இரண்டாம் வருகை பற்றி நாம் பேசும்போது, it sounds very unscientific. இது விஞ்ஞான ரீதியில் ஒரு அர்த்தமற்றதாய் இருக்கிறது. Jesus will come and suddenly his children will disappear from this world. இயேசு வருவார், திடீரென்று அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலிருந்து மறைந்து போய் விடுவார்கள். It sounds very stupid, isn't it? இது கேட்பதற்கு முட்டாள்தனமாய் இருக்கிறது. In this modern age, only fools will believe such things. People going to vanish suddenly. இந்த நவீன காலத்தில் முட்டாள்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட காரியத்தை நம்புவார்கள், ஜனங்கள் மறைந்து போவார்கள் என்கிற காரியத்தை எல்லாம். But that's what God who wrote the Bible has prophesied in a moment, in the twinkling of an eye. We shall be changed. ஆனால் வேதத்தை எழுதினதான தேவன் அந்த காரியத்தை தான் அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் யாவரும் மறுரூபமாவோம். The Lord will descend from heaven with a shout, and we which are alive and remain shall be caught up with him, raptured with him into the clouds. தேவன் தாமே ஆரவாரத்தோடும் எக்கால சத்தத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் யாவரும் அவரிடத்தில் மறைந்து போவோம். It might sound foolish. ஒருவேளை அது ஒரு முட்டாள்தனமாய் தோன்றலாம். But remember all that Jesus predicted as signs that will take place before he comes, which he mentioned 2000 years ago, are now happening right before our eyes. 2000 varshangalukku munbaga Yesu thammudaiya varugai naatkalil ennalam nadakkum endru koorinaro avigal ellam indha naatkalil appadiye sariyai nadandu kondirukkirathu. If that's true, why is it not possible that his coming might be true as well? இவைகள் எல்லாம் உண்மையாக இருக்கும் என்றால் அவருடைய வருகையும் கூட ஏன் உண்மையா இருக்க கூடாது? Dear brother, dear sister, whoever you might be, whatever religion you might belong to, we want to tell you that Jesus loves you and he wants you also to be a partaker of his second coming. When he comes, he wants you to be with him. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, ஆனால் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறார். அவர் வரும்போது நீங்களும் கூட அவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அந்த நாட்கள் நீங்கள் மறைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களுக்கு இதை சொல்லுகிறோம். That's why in this verse Jesus is making an invitation, come my people. அதற்காக தான் இயேசுவானவர் இந்த வசனத்தில் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் ஜனங்களே வாருங்கள். It's our duty to tell you. இதை நாங்கள் சொல்லுவது எங்களுடைய கடமையா இருக்கிறது. Whether you believe it or not, we are telling you. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நாங்கள் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும். You may laugh at us, but we will tell you. ஒருவேளை நீங்கள் எங்களை பார்த்து சிரிக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு அதை சொல்லுவோம். But when it happens, don't say you did not know. ஆனால் அதை அந்த காரியங்கள் சம்பவிக்கும்போது நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். At the same time, I want to address the children of God. அதே நேரத்தில் நாங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். We alone have a solution to this. இந்த காரியத்துக்கு நாம் மாத்திரம் தான் தீர்வை வைத்திருக்கிறோம். So we have to tell the world the solution to this, what's going to happen in days to come. வருகிறதான நாட்களில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை உலகத்திற்கு நாம் தான் தீர்வாய் சொல்ல வேண்டும். So we have to form a rescue mission to help as many people as possible who live in the world without knowing that these things are going to happen, to help them come close to Jesus. இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி சம்பவிக்க போகிறது என்பதை அறியாமல் இருக்கிறதான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நாம் தான் ஒரு மீட்பு படையை ஏற்படுத்தி இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிறது என்று நாம் அறிவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Coming back to the opening verse. மறுபடியும் அந்த ஆரம்ப வசனத்திற்கு வாருங்கள். Read verse 34. Mark 13:34. மார்க் 13 அதிகாரம் 34 வசனத்தை வாசியுங்கள். மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும் படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். For the son of man is as a man taking a far journey who left his house and gave authority to his servants and to every man his work and commanded the porter to watch. Jesus is speaking about himself here. இயேசு தம்மை தாமே இந்த வசனத்தில் பேசுகிறார். தம்மை பற்றி he says I'm going back. நான் மறுபடியுமாய் திரும்பி போகிறேன். But before he goes back, ஆனால் அவர் திரும்பி போவதற்கு முன்பாக, he says he's given every man work to do. அவர் அவனுக்கு வேலை செய்யும்படியாய் வேலையை கொடுத்திருக்கிறார்.
every man he has given work. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் வேலையை கொடுத்திருக்கிறார். So every child of God who calls himself a Christian has work to do. God assigned work to do in this world. எனவே தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்கிறதன ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த உலகத்தில் தேவன் தனக்கென்று நியமித்திருக்கிற வேலையை செய்ய வேண்டும். I am not speaking about your office every day. உங்கள் அலுவலகத்தை பற்றி நான் பேசவில்லை. There is a God assigned work for every child of God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனால் நியமிக்கப்பட்டதான ஒரு வேலை இருக்கிறது. And Jesus is going to come back. இயேசுவானவர் திரும்பி வர போகிறார். When he comes back, that work should have been complete for us to go when he comes. அவர் திரும்பி வரும்போது நாம் அவரோடு கூட போகும்படியாக நமக்கு நியமிக்கப்பட்டதான இந்த வேலை செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். Do you know what work God has given you for you to complete before he comes? அவர் வருவதற்கு முன்பாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டியதான இவேலையை அவர் என்ன வேலையாய் கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? No, we don't know. நமக்கு தெரியாது. We are living as we like. நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். At the most we use God, we bend God and we use God to live so that we he can help us to live as we like. அதிகபட்சமாக நாம் தேவனை பயன்படுத்துகிறோம், அவரை நமக்கு ஏற்றவாறு வளைத்தும் கொள்ளுகிறோம். ஏனென்றால் நம்முடைய இஷ்டத்தின்படியே வாழ வேண்டும் என்பதற்காக. Whether he's got work for us or not, we don't care. We have a lot of work to do and we must use him to get that done. அவருக்கு செய்ய வேண்டியதான அநேக வேலைகள் இருக்கிறது, ஆனால் அதை பற்றி நாம் கவலைப்படாமல். He's got a lot of work for us to do. நாம் செய்ய வேண்டிய அவர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறதான அநேக வேலைகள் இருக்கிறது, ஆனால் அந்த வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று கவலைப்படாமல் நம்முடைய சொந்த வேலைகளை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். And we want him to help us for that. அந்த நம்முடைய வேலைகளை செய்வதற்காக அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம். Dear Christian brother, Christian sister, do not forget we all have work to do. God has assigned it before he left. He gave every man work to do and then left. That means in his mind there is some work that you have to accomplish. அருமையான கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்தவ சகோதரியே, நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை நியமித்திருக்கிறார். அவர் போவதற்கு முன்பாகவே இந்த வேலையை தனித்தனியே ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிறார். அந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாய் முடித்து தீர வேண்டும். So it's not enough to do something for Christ. எனவே கிறிஸ்துவுக்கென்று ஏதோ ஒன்றை செய்தால் அது போதுமானது அல்ல. We have to do that which he has nominated for us beforehand. அவர் நமக்கென்று ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறதான அந்த குறிப்பிட்ட வேலையை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். When we leave this world very soon, we should have the testimony which says, I have finished the work which God has done. அதி சீக்கிரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் எனக்கு கொடுத்ததான வேலையை நான் நிறைவேற்றி தீர்ந்து இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிற சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். Jesus said, My meat is to do the will of him that sent me and to finish his work. Jesus knew his work. Jesus finished his work. He said, It is finished and went back. இயேசுவானவர் இப்படி கூறியிருக்கிறார், என்னுடைய போஜனமானது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது, அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று கூறினார். இயேசு தம்முடைய வேலையை பற்றி நன்றாய் அறிந்திருந்தார். அந்த வேலையை அவர் செய்து முடித்தார். இந்த உலகத்தை விட்டு அவர் போகும்போது யாவும் முடிந்தது, எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன் என்று கூறி அவர் சென்றார். Dear brother, dear sister, we also at the end of our days must be able to say, I have finished my work. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட நம்முடைய கடைசி நாட்களில் நாம் முடிவு பெறும்போது என்னுடைய வேலையை நான் செய்து முடித்தேன் என்று கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். We don't even know what work we are supposed to do and what are we going to finish. நாம் என்ன வேலை, நமக்கு என்ன வேலை இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறியாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் என்ன வேலையை செய்து நிறைவேற்ற முடியும்? So we have to find out, sit in prayer, kneel down and say, Lord, what wilt thou have me to do? எனவே ஜெபத்தில் நாம் உட்கார்ந்திருந்து ஆண்டவரே எனக்கு நீர் என்ன வேலை கொடுத்திருக்கிறீர் என்று காத்திருந்து அந்த வேலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Shall we close our eyes for a moment? ஒரு நிமிஷம் நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். These days God should speak to us. இந்த நாட்களில் தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். He should give us revelations about what we have to do. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியதான வெளிப்படுத்தல்களை அவர் நமக்கு தர வேண்டும். He has given every man his work, he's given every woman her work. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் வேலையை நியமித்திருக்கிறார், ஒவ்வொரு மனுஷிக்கும் அவர் வேலையை நியமித்திருக்கிறார். So we cannot just go empty handed back to heaven. எனவே நாம் பரலோகத்திற்கு திரும்பி போகும்போது வெறும் கையர்களாய் திரும்பி போக முடியாது. He has given some of you 5 talents. உங்களில் சிலருக்கு அவர் 5 talents தந்திருக்கிறார். He has given some of you 2 talents. உங்களில் சிலருக்கு அவர் 2 talents தந்திருக்கிறார். He has given some of you 1 talent. உங்களில் சிலருக்கு அவர் 1 talent தந்திருக்கிறார். And you have to work with what God has given you. He has equipped you with talents to work for him. தேவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ
இருக்கிறீர்களோ தேவன் உங்களுக்கு என்ன தாளந்தை தந்திருக்கிறாரோ அதை வைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். Don't bury it in the ground and say I didn't know. அதை நீங்கள் நிலத்தில் புதைத்து வைத்துவிட்டு எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். No, today we must pray and find out what God has for us. தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஜெபித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். What is my duty? What is your duty? என்னுடைய கடமை என்ன? உங்களுடைய கடமை என்ன? Not to serve God as we like but to serve God as he likes. நம்முடைய இஷ்டத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்வதல்ல, அவர் என்ன விரும்புகிறாரோ அதற்கேற்றவாறு நாம் அவரை சேவிப்பது. That the Lord might speak to us in this regard these days shall be all praise God. இதைப் பற்றியதான விஷயத்தோடு கூட தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும். அதற்காய் நாம் யாவரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you Jesus, we praise you Lord, we praise you Lord, we praise you, we praise you. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you Jesus, we praise you Lord, we praise you Lord, we praise you, we praise you. We should not be blind men just groping in the dark. நாம் இருளில் தடவி திரிகிறதான குருடர்களை போல இருக்க கூடாது. God wants to speak to us. He wants to tell us what we have to do. தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவும் அவர் விரும்புகிறார். He will speak to you through his word. அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசுவார். He will speak to you through circumstances. அவர் சூழ்நிலைகளின் வாயிலாய் நம்மோடு பேசுவார். He will speak to you through dreams. அவர் சொப்பனங்களின் வாயிலாய் உங்களோடு பேசுவார். And he will tell you what he has for you and you must do it and fulfill it. அவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று அவர் உங்களுக்கு கூறுவார். அதை நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டும். May the Lord help us to discover and fulfill his work. தேவன் தாமே அவருடைய வேலையை நாம் கண்டுபிடித்து அதை செய்து முடிப்பதற்கு நமக்கு உதவி செய்வாராக. Now this is one qualification that we need to go at the coming of the Lord. We have work to do and finish it. That's one qualification. கர்த்தருடைய வருகையின் போது நமக்கு இருக்க வேண்டியதான ஒரு தகுதி இதுவாய் இருக்கிறது. நமக்கு செய்யும்படியாய் வேலை இருக்கிறது, அதை செய்து முடித்திருக்க வேண்டும். Now there is another qualification. இப்பொழுது இன்னொரு தகுதியும் உள்ளது. Now before I come to the second aspect, I want to tell you that there are many details to be mentioned about how to get ready for the coming of the Lord. In the irandavathu amsathirku naan varuvadharku munbaga naan kathrudey varugaikku aayathapaduthuvadharku pala vagiyana vishayangal irukkirathu endru naan ungalku solla virumbugiren. I am just telling you two things but this is not everything. Naan ungalku irandu vishayangalai maatharam dhaan solugiren aanal ivigal ella vishayangalum alla. To know everything you can come to our meetings and you can join us and the word of God will communicate to you. நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்களோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளலாம். எங்கள் கூட்டங்களில் பங்கு பெறலாம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். Our address is at the back of your hymn sheets and you can come there any time, contact the servants of God there and you can know more about how to get ready to go when Jesus comes. எங்களுடைய முகவரி நீங்கள் வைத்திருக்கிறதன பாட்டுத்தாளின் பின்புறத்தில் இருக்கிறது. அந்த முகவரி நீங்கள் வந்தால் எந்த நேரத்திலும் வந்து தேவ ஊழியர்களை நீங்கள் சந்திக்கலாம். அவர்களோடு கூட நீங்கள் Now to come to this one important thing that we need as a qualification to go when Jesus comes. இயேசுவானவர் வரும்போது நமக்கு தேவைப்படுகிறதான இன்னொரு தகுதி என்னவென்றால், Now I'm asking a question to Christians. இப்பொழுது கிறிஸ்தவர்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். To go when Jesus comes, is it enough to be a Christian? இயேசு வரும்போது நாம் போக வேண்டுமானால் நாம் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் மாத்திரம் போதுமா? Is it enough to be born again? நாம் மறுபடியும் பிறந்தால் மாத்திரம் போதுமானதா? Is it enough to be a member of a church? இல்லாவிட்டால் ஒரு சபையின் அங்கத்தினராய் இருந்தால் மாத்திரம் போதுமானதா? Or should you become a Pentecostal to go when Jesus comes? இல்லாவிட்டால் இயேசுவானவர் வரும்போது போக வேண்டும் என்றால் நாம் ஒரு பெந்தேகோஸ்தேக்காரர்களாய் இருக்க வேண்டுமா? All these things are not sufficient. இவைகள் யாவும் போதுமானவைகள் அல்ல. These are necessary but not at all sufficient. இவைகள் தேவையானதுதான் ஆனால் போதும் அல்ல. I who am preaching to you need a preparation to go when Jesus comes. I can preach to you and I myself can get left behind if I am not ready. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே கர்த்தருடைய வருகைக்கு போவதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கென்று ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாவிட்டால் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே கைவிடப்படுவேன். Now I will show you one or two verses to think about. இதை பற்றி சிந்திப்பதற்கு உங்களுக்கு முன்பாக நான் இரண்டு வசனங்களை வைக்கிறேன். Read Ephesians chapter 4 verses 11 to 13. எபேசியர் 4 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி வீழ்ச்சி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். And he gave some apostles and some prophets and some evangelists and some pastors and teachers for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ,
till we all come in the unity of the faith and of the knowledge of the Son of God unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. Christian brothers and sisters, just think about this. கிறிஸ்தவ சகோதரர்களே சகோதரிகளே இதை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். You read some terms here. இங்கே சில பதங்களை குறித்து நீங்கள் வாசித்தீர்கள். Perfect man. பூரண புருஷன். Perfecting of the saints. பரிசுத்தவான்களின் சீர் பொருந்துதல். Measure of the stature of the fullness of Christ. கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூரண வளர்ச்சி. What is all this? இவைகள் யாவும் என்ன? If it is enough to be born again, why does St. Paul have to speak about this? மறுபடியுமாக பிறத்தல் போதுமானதா இருக்கும் என்றால் பரிசுத்த பவுல் ஏன் இவைகளை பற்றி கூறியிருந்திருக்க வேண்டும்? If it's enough to be a saint, why speak about perfecting of the saints? பரிசுத்தவான் என்கிறதான விஷயம் போதுமானதா இருந்தால் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும் என்று அவர் ஏன் கூறியிருந்திருக்க வேண்டும்? If a saint can go when Jesus comes, why talk of perfecting them? இயேசுவானவர் வரும்போது ஒரு பரிசுத்தவான் போவான் என்றால் ஏன் அவர்கள் பூரணப்பட வேண்டும் என்கிறதான விஷயம் If it's enough to become a saint, why say speak of attaining the measure of the stature of the fullness of Christ? பரிசுத்தவான் என்கிறதான விஷயம் போதுமானதா இருந்தால் இங்கே இந்த வசனம் ஏன் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண வளர்ச்சி என்று கூறியிருந்திருக்க வேண்டும். So from this verse we understand it's not just enough to be a Christian, it's not enough to just receive the Holy Spirit, it's not enough to be born again. எனவே இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறது என்னவென்றால் நாம் மனந்து மறுபடியுமாய் பிறந்திருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, அபிஷேகம் பெற்றிருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல. Read also Philippians chapter 3 verses 10 and 11. Philippians 3rd அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களையும் வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். That I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings being made conformable unto his death, if by any means I might attain unto the resurrection of the dead. Now St. Paul is born again. இங்கே பரிசுத்தவல் மறுபடியுமாய் பிறந்த ஒரு நபர். He has taken water baptism, he has received the Holy Spirit, he is a servant of God. அவர் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார், அவர் ஒரு தேவ ஊழியராய் இருந்தார். We can by all means call him a saint. அவர் நாம் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் வைத்து அவரை ஒரு பரிசுத்தவான் என்று அழைக்கலாம். But here we see he is not expressing satisfaction in his being a saint. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது அவர் தாம் ஒரு பரிசுத்தவானா இருக்கிறதில் திருப்தி அடையவில்லை என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். He is longing for something more. அவர் இன்னும் ஏதோ ஒன்றுக்காக அதிகமாக ஏங்குகிறார். He says, by any means I must attain unto the resurrection of the dead and for that I count all things but loss and dung. அவர் இப்படி கூறுகிறார், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் எண்ணுகிறேன். So if he is satisfied, why should he say by any means? அவர் திருப்தி அடைந்தவராய் இருந்திருப்பார் என்றால் அவர் ஏன் எப்படி ஆயினும் என்று கூறியிருந்திருக்க வேண்டும்? He is already qualified as he is to go when Jesus comes. Why should he want more? அவர் ஏற்கனவே இயேசு வரும்போது போவதற்கு தகுதி உள்ளவராய் இருந்திருப்பார் என்றால் அவர் ஏன் இன்னும் மேலான காரியங்களுக்காய் அவர் ஏங்கி இருந்திருக்க வேண்டும்? Dear brother, dear sister, the Bible presents a standard. அருமையான சகோதரனே சகோதரியே, வேதமானது ஒரு அளவு பிரமாணத்தை வைத்திருக்கிறது. What did Jesus say in his sermon on the mount? இயேசுவானவர் தம்முடைய மலை பிரசங்கத்தில் என்ன கூறினார்? Be ye therefore perfect even as your father in heaven is perfect. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று. So it's not enough to be Christians, it's not enough to receive the Holy Spirit, we have to grow in the character of God and we have to become like Christ. எனவே கிறிஸ்தவனாய் இருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, நாம் தேவனை போல அவருடைய சுபாவத்தில் அந்த பூரணத்திற்கு வளர வேண்டும். So that's the second thing that we must understand. Understand as preparation to go when Jesus comes. இயேசுவானவர் வரும்போது நாம் போவதற்கு இருக்க வேண்டியதான ஆயத்தமாகிய காரியம் இது இரண்டாவது காரியம். We must grow in the character of Christ. நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். So it's not enough to be outwardly a Christian, inwardly we must grow to be like Jesus. எனவே புறம்பான விதத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, ஆனால் உள்ளான விதத்தில் நாம் கிறிஸ்துவை போல மாறி இருந்திருக்க வேண்டும். It's not enough to be outwardly adorned and look like a Christian. வெளி வேஷமாக
நாம் கிறிஸ்தவர்களைப் போல அலங்கரிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல. So what qualifies us is not the number of souls we win. எனவே நாம் ஆதாயப்படுத்துகிறதன் ஆத்துமாக்களை வைத்து நாம் தகுதியாக்கப்பட போகிறது இல்லை. What qualifies us is not the gifts that operate in us. நமக்குள் கிரியை செய்கிறதன் வரங்கள் நம்மை தகுதிப்படுத்த போகிறது இல்லை. When you turn to Mark chapter 11, மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதங்களை திருப்பும் போது, read verses 13 and 14. 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை பூசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். And seeing a fig tree afar off having leaves, he came if happily he might find anything thereon. And when he came to it, he found nothing but leaves, for the time of figs was not yet. And Jesus answered and said unto it, No man eat fruit of thee hereafter forever. And his disciples heard it. Now what's written here? இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? When Jesus was walking on the street, he saw a fig tree far away. இயேசுவானவர் ஒரு வீதியின் வழியே நடந்து சென்று கொண்டிருக்கும்போது தூரத்தில் ஒரு அத்தி மரத்தை கண்டார். And it was a luscious tree, that means it was full of leaves. அது முற்றிலும் இலைகளினால் பச்சை பசேல் என்று இருந்தது. And he went near it and looked here and there if he could find anything, the Bible says. அவர் அதற்கு அருகில் சென்று ஏதாவது அகப்படுமா என்று இங்கும் அங்கும் பார்த்தார். What was that anything he was looking for? அவர் ஏதாவது என்று எதை அவர் பார்த்து கொண்டிருந்தார்? He was looking for fruit. அவர் ஒரு பழத்திற்காய் பார்த்து கொண்டிருந்தார். In other words, that all those leaves being there was nothing for him. வேறு வார்த்தைகளில் அங்கே அவ்வளவு இலைகள் இருந்தது, ஆனால் அது அவருக்கு ஒரு விஷயம் இல்லை. So he was, that leaves was nothing. That's why it says he wanted to see if there was anything there. அந்த இலைகளை பற்றி அவர் கவலை கொள்ளாதவராய் இருந்தபடியால் தான் வேறு ஏதாவது அகப்படுமா என்று இந்த வசனம் கூறுகிறது. So that tree full of leaves without fruit is good for nothing. எனவே அந்த இலைகள் நிறைந்ததான மரம் பழம் இல்லாவிட்டால் அது எதற்கும் பயன்படாது. In the same way, அதே போலவே, you and I are like that fig tree. நீங்களும் நானும் அந்த அத்தி மரத்தை போல தான் இருக்கிறோம். What God wants in us to see in us is the fruit of his character. நமக்குள் தேவன் எதிர்பார்ப்பது அவருடைய சுபாவத்தின் கனியாய் இருக்கிறது. All those green leaves that are show of fertility is, you know, we might have so many gifts and so many talents and graces and so on. அந்த மரத்தில் இருந்ததான அந்த எல்லா பச்சையான இலைகளும் அது செழுமையா இருந்தது என்கிறதான ஒரு தோற்றத்தை உண்டாக்கினது. அதே போல நமக்கும் அநேக வரங்களும் தாளந்துகளும் இப்படி தொடர்ந்து காணப்படலாம். But God doesn't look at those things. ஆனால் தேவனோ அதை பார்க்கவில்லை. Today many human beings are connecting gifts with godliness. இன்று அநேக மனுஷர்கள் அவர்கள் தங்களுக்கு இருக்கிறதான வரங்களை தேவ பக்தியோடு கூட they are connecting gifts with godliness. வரங்களை அவர்கள் தேவ பக்தியோடு கூட ஒப்பிடுகிறார்கள். So if a person is a gifted person, they automatically assume that he is godly as well. That is not so. எனவே ஒரு மனுஷன் வரமுள்ளவராய் இருப்பார் என்றால் அந்த நபர் தேவ பக்தி உள்ள நபர் என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. There are gifted and godly people, but it need not be always so. ஆனால் வரமுடைய ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிற ஜனங்களும் உண்டு. ஆனால் எப்பொழுதும் அப்படியே காணப்படாது. Here is a tree that is full of leaves but no fruit. In the same way, there are many gifted people who are in the inward life are void of the character of Christ. Inge or athi maram irukirathu adu muttilum ilegalinal nirindirukirathu aanal kani kaanapadavillai. Adhe pola dhaan varam niraiya janangalukkullaga varam niraiya irundalum avargal ullana jeevithil oru subhavam kani pondradana subhavam kaanapadadu. In a country abroad, there was a very popular miracle worker. வெளி தேசத்தில் மிகவும் அற்புதங்களை செய்யக்கூடியதான ஒரு பிரசித்தி பெற்ற நபர் இருந்தார். When he prayed for a sick man, a kidney came from nowhere. ஒரு வியாதிக்காரனுக்காக அவர் ஜெபித்த போது அவருக்கு கிட்னியே இல்லாமல் இருந்தது, ஆனால் அவருக்கு கிட்னி வந்துவிட்டது. He prayed for another sick man, he had no toes, a big toe came. இன்னொரு மனுஷனுக்காக அவர் ஜெபித்த போது அவருக்கு பெருவிரல்கள் வந்துவிட்டது. A few years later, the miracle worker died. சில வருஷங்கள் கழித்து அந்த அற்புதங்களை செய்ததான அந்த நபர் மரித்து போனார். The medical report was he died of acute alcoholism. அவருக்கு வந்ததன் அந்த மருத்துவ பரிசோதனையில் அவர் ஏன் மரித்தார் என்றால் அதிகமாக அவர் மதுபானத்தை உட்கொண்டபடியினால். Gifts can operate. வரங்கள் கிரியை செய்யலாம். God will give gifts, but the gifted person can fall, the gifts may still operate. தேவன் வரங்களை தருவார், ஆனால் அந்த வரங்களை உடையதான நபர் ஒருவேளை விழுந்து விடலாம், ஆனால் வரங்களோ தொடர்ந்து கிரியை செய்கிறதா இருக்கிறது. So please do not judge a gifted person to be a godly person.
It can be so, it need not be so. எனவே தயவு செய்து ஒரு வரம் பெற்றதான நபரை நீங்கள் தேவ பக்தி உள்ள மனுஷன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒருவேளை அவர் தேவ பக்தி உள்ள மனுஷனாயும் இருக்கலாம், இல்லாமலும் காணப்படலாம். With all our gifts, if we are void of the character of Christ, we are good for nothing. நாம் எல்லா வரங்களும் உடையவர்களாய் இருந்து கர்த்தருடைய சுபாவம் நமக்குள் இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் எதற்குமே தகுதியுள்ளவர்கள் அல்ல. When Jesus saw that tree, it was full of leaves, no fruit, he cursed the tree and he said, let this tree bring forth no fruit hereafter. இயேசுவானவர் அந்த அத்திமரத்தை கண்டபோது அந்த அத்திமரம் முற்றிலும் இலைகளினால் நிறைந்திருந்தது. அந்த அத்திமரத்தில் அவர் கனிகளை காணாதபடியினால் இது முதற்கொண்டு ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாமல் இருப்பதாக என்று அவர் அதை சபித்தார். That was the curse that he pronounced. No more fruit should be there. இந்த சாபத்தை தான் அவர் கூறினார், இதற்கு பிறகு உன்னில் கனி உண்டாகாமல் இருப்பதாக. But what happened as a result of the curse? ஆனால் அந்த சாபத்தின் விளைவாக என்ன சம்பவித்தது? Verse 20. 20 வசனம். And in the morning as they passed by, they saw the fig tree dried up from the roots. Jesus did not curse the fig tree by saying, let it be dried up. இயேசுவானவர் அந்த அத்திமரத்தை பட்டு போக வேண்டும் என்று சபிக்கவில்லை. He just said, let there be no more fruit. இதற்கு பிறகு உனில் கனி உண்டாகாமல் இருப்பதாக என்றுதான் அவர் சபித்தார். But it dried up. ஆனால் அதுவோ பட்டு போய்விட்டது. What is the meaning? இதனுடைய அர்த்தம் என்ன? A man who does not grow in the character of Christ is not fit for this world. கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளராததான ஒரு மனுஷன் இந்த உலகத்திற்கு தகுதியானவன் அல்ல. So more than gifts and soul winning and all these things, first of all we should give priority to growing in the character of Christ. எனவே வரங்களை காட்டிலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் முதலாவதாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான முதலாவது காரியம், நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளர வேண்டும். Read 1 Corinthians chapter 13 and verse 2. முதலாம் கொரிந்தியர் 13 அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. And though I have the gift of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains, and I have not charity, I am nothing. So what does this verse say? இந்த வசனம் என்ன சொல்கிறது? I can come to your house and I can prophesy what's going on in your mind. நான் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லலாம். I can stand in this pulpit and make a display of how much knowledge I have in the Bible and give you a 5-day Bible study. இந்த பீடத்தில் நான் நின்று கொண்டு எனக்கு வேதத்தை பற்றி எவ்வளவு அறிவு இருக்கிறது என்று உங்களுக்கு காண்பிக்கும்படியே 5 நாட்கள் நான் உங்களுக்கு வேத பாடத்தை கொடுக்கலாம். And I have so much faith that I can displace mountains. எனக்கு மலைகளை பேர்க்கத்தக்கதான விசுவாசம் இருக்கலாம். But if I don't have the love of God in me, the Bible says I am nothing. ஆனால் தேவ அன்பு எனக்குள் இல்லாமல் இருக்கும் என்றால் வேதமானது நான் ஒன்றுமில்லை என்று கூறுகிறது. Moving mountains, coming to your house and prophesying, giving a 5-day Bible study, without love, the Bible says all that is nothing. உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் மனதில் உள்ளதை அப்படியே சொல்லுவது, மலைகளை பேர்ப்பது மற்றும் 5 நாட்கள் இங்கு நின்று கொண்டு தொடர்ந்து வேத பாடத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் எனக்குள் அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. Just imagine then how much importance God gives to growing in his character. அப்படியாக இருக்கும் என்றால் தேவன் தம்முடைய சுபாவத்தில் நாம் வளர வேண்டும் என்று எவ்வளவு முக்கியம் கருதுகிறார் என்று பாருங்கள். Some people ask a question like this, why don't we mention the Lord's prayer? சில ஜனங்கள் இப்படி கேள்வியை கேட்கிறார்கள், நாம் ஏன் கர்த்தருடைய ஜெபத்தை கூறக்கூடாது என்று. Do we have the qualification? அதற்குரிய தகுதி நமக்கு இருக்கிறதா? The first question, the first word is our Father which art in heaven. Do we have the qualification to call him Father? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிறதுதான் முதலாவது வார்த்தையா இந்த ஜெபத்தில் இருக்கிறது. அவரை எங்கள் பிதாவே என்று நாம் கூப்பிடுகிறதான தகுதி நமக்கு இருக்கிறதா? Read Matthew chapter 5 verses 44 and 45. மத்தேயு 5 அதிகாரம் 44-45 வசனங்களை வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். Now ask yourself this question. Do you have this qualification to call yourself the child of your heavenly father? இப்பொழுது உங்களை பார்த்தே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த தகுதிகள் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த தகுதிகளோடு கூட நீங்கள் இருந்தால் உங்கள் பிதாவை பிதாவா, பரமண்டலங்களில் இருக்கிற பிதா உங்களுக்கு பிதாவா இருப்பார், நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். Is your boss troubling you?
உங்களுடைய உங்களுக்கு மேலா இருக்கிறவர் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறாரா? Is your husband torturing you? உங்கள் புருஷன் உங்களை தொந்தரவு படுத்துகிறாரா? Or is your wife a pain in your neck? இல்லாவிட்டால் உங்கள் மனைவி உங்களுக்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்கிறார்களா? You may offer 100 reasons why you are not loving so and so, but the Bible or God will accept no excuses. அந்த இன்னாரை நீங்கள் ஏன் நேசிக்கவில்லை என்று 100 கணக்கான காரணங்களை நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் வேதமும் தேவனும் அதற்கு எந்த சாக்குப்போக்கையும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்ல. The Bible says love your enemies. வேதம் சொல்கிறது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். And if you do that, then you can call your heavenly father father. அதை நீங்கள் செய்தால் உங்கள் பரமபிதாவை பிதாவென்று நீங்கள் அழைக்கலாம். Are we growing in the character of Christ? அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? Jesus loved his enemies. இயேசுவானவர் தம்முடைய சத்துருக்களை சிநேகித்தார். Do we love our enemies? நாம் நம்முடைய எதிரிகளை சிநேகிக்கிறோமா? If we do not have this love and we hate those who hate us and love only those who love us, we are nothing. இந்த அன்பு நமக்கு இல்லாமல் இருந்து நம்மை நேசிக்கிறவர்களை மட்டும் நாம் நேசித்து நம்மை பகைக்கிறவர்களை நாம் பகைப்போம் என்றால் நாம் ஒன்றுமில்லை. Today what are we doing? இன்று நாம் என்ன செய்கிறோம்? Instead of putting away our dirty natures, we are trying to polish and sanctify our natures. நம்முடைய அசுத்தமான சுபாவங்களை நாம் அகற்றுவதற்கு பதிலாக அவைகளுக்கு வர்ணம் பூசி நாம் அவைகளை சுத்திகரிக்கிறோம். Now we are calling them by different names and making the bad good. அதை பல வகையான பெயர்களில் அழைத்து தீமையானதை நன்மையாய் மாற்றுகிறோம். We laugh and joke, we'll indulge in a lot of foolish talking and jesting and we'll call it rejoicing in the Lord. நாம் அதிகமாக கிண்டல் அடிப்போம், அதிகமாக தேவையில்லாததான வார்த்தைகளை பேசுவோம், வீணான சம்பாஷணைகளை பேசிக் கொண்டிருப்போம், ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு நாங்கள் கர்த்தருக்குள் களி கூறுகிறோம் என்று கூறுவோம். We'll be self-righteous people attacking others because we think we are so good and we'll call that holiness. நாம் சுயநீதிகாரரான ஜனங்களா இருந்து மற்றவர்களை தாக்கிக் கொண்டிருப்போம், ஆனால் நாமோ பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைத்துக் கொண்டிருப்போம். We will call anger, we'll get angry with everyone and we'll call it zeal. நாம் எல்லார் மேலும் கோபப்பட்டு கொண்டிருப்போம், அதையும் நாம் வைராக்கியம் என்று கூறுவோம். Let's not be deceived. நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். By changing names, God's not going to make a baby, God's not a fool. இந்த மாற்று பெயர்களினால் நாம் தேவனை ஏமாற்ற முடியாது. We have to humble ourselves and acknowledge our transgressions. நாம் நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய மீறுதல்களை ஒத்துக்கொள்ள வேண்டும். One reason why we go through sufferings in our life. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடுகளின் வழியாய் போவதற்கு ஒரு காரணம். One reason why God allows trials in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை பரீட்சைகளை அனுமதிக்கிறதான காரணம் is to show us how bad we are. நாம் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக. Because if there are no trials in our families, there are no trials in our lives, we are all good people. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சைகளே இல்லாமல் இருக்கும் என்றால், நம்முடைய குடும்பங்களில் சோதனைகளே இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் யாவரும் நல்ல ஜனங்கள். The serpent and the peacock and the frog will not come out. They'll remain in our hearts like hidden beasts and they won't come out. We'll think we are good. பாம்பும் மயிலும் தவளையும் நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே வராது. அவைகள் யாவும் நம்முடைய இருதயத்திற்குள் மறைந்திருக்கிறதான மிருகங்களாய் காணப்படும். அப்படி இருப்போம் என்றால் நாம் யார் என்று நமக்கே தெரியாது. So in order to show us how bad we are, God allows these trials. எனவே நாம் எந்த அளவுக்கு மோசமானவர்களாய் இருக்கிறோம் என்று தேவன் நமக்கு காண்பிக்கும்படியாக இந்த பரீட்சைகளை அனுமதிக்கிறார். Read Deuteronomy chapter 8. யாத்திராகமம் 8 அதிகாரம் verse 2. இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்து எல்லா வழியையும் நினைப்பாயாக. It's beautifully written in Tamil that you might know what is in your heart. உன்னுடைய இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்ளும்படியாக. God knows what's in our hearts, we don't know. தேவன் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று அறிவார், ஆனால் நாம் அதை அறியாமல் இருக்கிறோம். We think we are very good, very holy, but God doesn't think so. நாம் மிகவும் நல்லவர்கள், நாம் மிகவும் பரிசுத்தமுள்ளவர்கள் என்று நினைக்கிறோம், ஆனால் தேவன் அப்படி நினைக்கிறதில்லை. So to help us know what we are actually, God permits adversities in our lives. எனவே நாம் யார் என்று நாம் உண்மையிலே அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகளை அனுமதிக்கிறார். Thank God then for your irritating wife who lets you know how angry you get. எனவே உங்கள் எரிச்சல் படுத்துகிறதான உங்கள் மனைவிக்காய் கர்த்தருக்கு நன்றியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு கோபம் அடைகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். Because if you didn't have such a wife, you'll think you're good and you'll be deceived and you won't go when Jesus comes. ஏனென்றால் அப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் நீங்கள் மிகவும் நல்லவர்கள் என்று நினைப்பீர்கள், இயேசு வரும்போது உங்களால் போக முடியாது. So thank God for those people who come against you, for the situations that rise up against you, for people who are jealous of you, for people who are rising up against you, who are plotting against you, for people who are trying to overthrow you in your job, in your workplace.
Thank God for all of them, for because of them we know who we are. Yenave ipidipatta soolnilaigalukaga nam kartharku nandri selutha vendum. Namak virodhama elumbugiradana ella edirmarayana soolnilaigal, namak virodhama elumbugiradana poramaigal, namak virodhama elumbugiradana pala vagaiyana sadhi thittangal, namak mel irukkiravargal varugiradana ella thondaravugalum nam yaar endru namak kaanvikkirabadina nam kartharku nandri ullavargala irukka vendum. If we don't fall sick, if we don't have any debts, we will not know how much faith we have in God. Nam yadi padavittal nam kadan prachanil maatikollavittal namakku endha alavukku viswasam irukkirathu endru nammal arindukolla mudiyadhu. We will be preaching faith, but inside there will be nothing. Nam viswasathai patri prasangam pannikondirpom ulleye onrum kaanapadadhu. We will have a lot of theories to offer to others, but inside practical faith will be missing. Mattavargalukku solluvathirkku pala vagaiyana kaaryangalai nam vaithirpom aanal nammudaiya nadaimurai nam paarkumbodhu nam onrum illadhavargala irpom. So God in his wisdom permits some situations in our life so that we might know what we lack and what we require. Yenave devan tammude gnanathin nimithamaga nammude vaalkil sila soolnilaigalai anumathipar adan moolamaga namakku enna kuraiva irukirathu namakku enna thevai padukirathu endru nam arindukollumbadiyaga. But because we lack wisdom that we should grow in his character, nam avarude subhavathil valara vendum engiradana gnanam namakku kuraivulladha irukirabadina, when the problem comes, prachanigal varumbodhu, what do we pray for? Nam edirkai jebikkirom. Suppose your boss is troubling in your office, udaranamaga ungal mel adhigari ungal aluvalagathil ungalku thondaru paduthugirar, your husband is troubling you at home, illa vittal ungal purushan ungalku prachanai yerpaduthugirar, we are praying for the husband and for the boss. We don't pray for us to grow in our character. Nam anda purushanukkagum anda meladhigarukkagum nam jabikkirom aana nammudi subhavam maara vendum endru namakkai nam jabikkiradillai. The very purpose for which God is permitting the problem is so that we might know what is in our heart. Devan nammudi vaalkil anumadhikkiradana prachanai nokkame nam nammudi irudhayathil enna irukkirathu endrai arindhu kolla vendum endradhukkaga. So without praying for that, we pray only for the solution of the problem. Please pray this might get done quickly, please pray that might get done quickly. ஆனால் அதற்கு ஜெபிப்பதற்கு பதிலாக இந்த பிரச்சனைகள் எப்படியாவது தீர வேண்டும் என்பதற்காக தயவு செய்து இது செய்யப்பட வேண்டும் என்று சீக்கிரமாய் ஜெபியுங்கள், அது சீக்கிரமாய் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று கூறுகிறோம். Now compare a second standard student with a 12th standard student. இரண்டாம் வகுப்பு படிக்கிறதன ஒரு மாணவனோடு கூட 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை ஒப்பிட்டு பாருங்கள். Suppose both have finished their exams. உதாரணமாக இந்த இரண்டு பேருமே தங்கள் தேர்வுகளை முடித்திருக்கிறார்கள். Second standard student will be very happy. He will be screaming happy holidays and he has fun for 2 months after that. இரண்டாம் வகுப்பு படிக்கிறதன மாணவனுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும், தேர்வுகள் முடிந்து விட்டது, 2 மாதம் சந்தோஷமா இருக்கலாம் என்று அவன் கூறுவான். But the 12th standard student won't be happy. ஆனால் 12ஆம் வகுப்பு மாணவன் அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். His exams are over, but he won't be happy. அவனுடைய தேர்வுகள் முடிந்து விட்டது, ஆனால் அவனோ சந்தோஷமா இருக்க மாட்டான். Why? ஏன்? He is waiting for his results. ஏனென்றால் அவன் தன்னுடைய தேர்வு முடிவுகளுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறான். But the second standard student doesn't care for his results. He wants to play. ஆனால் 2ஆம் வகுப்பு மாணவனுக்கு அந்த தேர்வு முடிவுகளை பற்றி கவலை இல்லை, அவனுக்கு விளையாட வேண்டும். For us also it's the same. Most of us are like second standard students. When the problem comes, somehow the exam should get over. I want happy holidays, that's all. அதே போலவே நம்மில் அநேகர் காணப்படுகிறோம். எப்படியாவது பிரச்சனைகள் வரும்போது இந்த தேர்வுகள் எப்படியாவது முடிந்து விட வேண்டும், அந்த விடுமுறை நாட்களை நான் சந்தோஷமாய் கழிக்க வேண்டும். I want rest. I like to have everything done quickly. I like everything to be I like to go to heaven on a rocking chair. எனக்கு நிம்மதி வேண்டும், எனக்கு எல்லா காரியங்களும் சீக்கிரமாய் செய்து முடிக்கப்பட வேண்டும், இளைப்பாறுதல் வேண்டும், பரலோகத்திற்கு நான் சாய்வு நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டே போக வேண்டும். That's not possible, brother, sister. சகோதரனே சகோதரி, இது சாத்தியமானது அல்ல. The way to heaven is straight and narrow. பரலோகத்திற்கு போகிறதான வழி நெருக்கமும் இடுக்கமுமாய் இருக்கிறது. We have to enter into the kingdom of God through much tribulation. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பல பாடுகளின் வழியாய் போக வேண்டும். So in the midst of all our trouble, let's not pray for the solution like a second standard student. Let's pray for the results. Lord, let me grow in your character. எனவே இந்த எல்லா பாடுகளின் மத்தியிலும் இந்த பிரச்சனைகளின் தீர்வுக்காக அந்த 2ஆம் வகுப்பு மாணவனைப் போல நாம் இருக்க வேண்டாம். அந்த தேர்வு முடிவுகளுக்காக ஆண்டவரே, இந்த தேர்வை நான் நன்றாக எழுத வேண்டுமே என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். In 1 John chapter 3 and verse 2, முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், what does Jesus say? What does St. John say? பரிசுத்த யோவான் என்ன கூறுகிறார்? When he appears, we shall be like him, for we shall see him as he is. அவர் வெளிப்படும்போது நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம், நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். So when Jesus comes, he should see himself in us. எனவே இயேசு வரும்போது அவர் தம்மை நமக்குள் காண வேண்டும். He is not going to come and take all Christians home. எல்லா கிறிஸ்தவர்களையும் வந்து அவர் கூட்டிக் கொண்டு போக போகிறதில்லை. Many Christians are going to be left behind. அநேக கிறிஸ்தவர்கள் கைவிடப்பட போகிறார்கள். Many Pentecostals are going to be left behind. அநேக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் கைவிடப்பட போகிறார்கள். Those who give importance
importance to character growth, they will be caught up when Jesus comes. ஆனால் சுபாவ வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் மாத்திரம்தான் கர்த்தர் வரும்போது போக போகிறார்கள். So dear brother, dear sister, I sincerely beg you, just don't pray for the solution of your problem. Pray for the cultivation of your character. எனவே அருமையான சகோதரனே சகோதரி, நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து உங்கள் பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், உங்கள் சுபாவ மாறுதலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Because we are far, far away from the character of Christ. ஏனென்றால் கிறிஸ்துவின் சுபாவத்திலிருந்து நாம் வெகு தூரத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோம். Look at our anger. நம்முடைய கோபத்தை பாருங்கள். Look at our bitterness. நம்முடைய கசப்பை பாருங்கள். Look at our lies. நம்முடைய பொய்களை பாருங்கள். Look at our lack of love. நம்முடைய அன்பின் தாழ்ச்சியை பாருங்கள். Look at our pride. நம்முடைய பெருமையை பாருங்கள். It's endless. The list is endless. இந்த பட்டியலானது முடிவில்லாத பட்டியலா இருக்கிறது. But we don't have the wisdom to go into our own hearts and examine our sorry state. ஆனால் நமக்கோ நம்முடைய இருதயத்திற்குள்ளாக சென்று நம்முடைய பரிதாபமான நிலவரத்தை அறிய முடியாமல் இருக்கிறது. What is our confession in our sanctification meetings? நம்முடைய சுத்திகரிப்பு கூட்டங்களில் நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கிறது? I don't pray, I don't read the Bible. நான் ஜெபிக்கிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை. Apart from this, I am ready to go when Jesus comes. இதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயேசு வந்தால் நான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். Is that so? இப்படிதான் காரியமா? When we confess, we don't, you know, we don't confess, I'm a very short-tempered person, I get angry very often. நாம் அறிக்கையிடும்போது நான் மிகவும் கோபக்கார மனுஷன், சீக்கிரத்தில் கோபப்படுவேன் என்று சொல்லுகிறதில்லை. Instead we say, now and then I lose my patience. இப்பொழுதும் அப்பொழுதும் நான் அவ்வப்போது பொறுமையை இழந்து விடுகிறேன் என்று அதற்கு மாற்றி சொல்லுகிறோம். Even to God we say it in a very polished manner. தேவனிடத்தில் கூட நாம் பூசப்பட்ட விதத்தில் சொல்லுகிறோம். So we like to appear decent before God also. Whom are we trying to fool? நாம் தேவனுக்கு முன்பாகவும் மிகவும் ஒழுங்குள்ளவர்களைப் போல காட்டிக்கொள்கிறோம். நாம் யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறோம்? Be not deceived. வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். Jesus is coming very soon. இயேசுவானவர் சீக்கிரம் வருகிறார். There's so much to be done in our lives and so little time. நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதான காரியங்கள் குறுகிய காலத்திற்குள்ளாய் செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. When we look at ourselves in a literal sense, we will be in fact discouraged about ourselves. நாம் நம்முடைய எழுத்திருக்கிற விதத்தில் நாம் நம்மை பார்ப்போம் என்றால், நம்மை நாம் பார்த்தால் நாமே அதேரியப்பட்டு போகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. There is so much of bad and filth in us. ஏனென்றால் நமக்குள்ளாக அதிகமாக அசுத்தமும் அருவருப்பும் காணப்படுகிறது. Lord, I am like this, will I go when you come? ஆண்டவரே, நான் இப்படி காணப்படுகிறேனே, நீர் வரும்போது நான் போக முடியுமா? Lord, I have so much to grow and so little time, will I be caught up or left behind? ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய வேலைகள் அநேகம் இருக்கிறது, ஆனால் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, நான் கைவிடப்பட்டு விடுவேனோ? Once we get left behind, ஒருமுறை நாம் கைவிடப்பட்டு விட்டால், you know, we will wake up. நாம் அப்பொழுதுதான் விழித்தெழும்புவோம். Till then we'll play. அதுவரைக்கும் நாம் விளையாடிக் கொண்டிருப்போம். Oh, this is all stories, we have some more time. இவைகள் யாவும் கதைகளாய் கூறிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் நமக்கு காலம் இருக்கிறது. But everyone, every Christian who sleeps till the coming of the Lord will wake up after the coming of the Lord. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் தான் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், அதற்கு பிறகு விழித்து விடுவார்கள். Noah preached to the whole world, the flood is coming, judgment is coming. நோவா முழு உலகத்திற்கும் பிரசங்கம் பண்ணினான், இந்த உலகம் அழிய போகிறது, வெள்ளம் வர போகிறது என்று. They laughed at him. அவர்கள் அவனை பார்த்து நகைத்தார்கள். But the Bible says when the flood came, they knew. ஆனால் வேதம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்துவிட்ட பிறகு அவர்கள் அறிந்து கொண்டார்கள். It says they knew not until the flood came, which means when the flood came they knew. ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் என்று கூறுகிறது. இதனுடைய அர்த்தம், அந்த ஜலப்பிரளயம் வந்துவிட்ட பிறகு அவர்கள் அறிந்து கொண்டார்கள். Then they woke up, then they knocked, then they cried, it was too late, the flood took them all away, the Bible says. அப்பொழுது அவர்கள் விழித்தெழும்பினார்கள், அவர்கள் தட்டி பார்த்தார்கள், அவர்கள் கதறினார்கள், ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு காலமில்லை, அவர்கள் யாவரும் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, what can you and I do to grow in the character of Christ? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சுபாவத்தில் வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம்? To grow in the holiness of Christ. கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்றால். To grow in the humility of Christ. கிறிஸ்துவின் தாழ்மையில் வளர வேண்டும் என்றால். You and I cannot take even one step in that direction by ourselves. நீங்களும் நானும் நம்முடைய சொந்த முயற்சியின் மூலமாக அந்த பாதையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. All our efforts will end in miserable failure, for all our righteousness is but filthy rags. நம்முடைய எல்லா முயற்சியும் பரிதாபமான முறையில் அது தோற்று போகும். ஏனென்றால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளாய் இருக்கிறது. In every step
of progress in our spiritual life, he has to be our savior. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேற்றமாய் போகிறதான ஒவ்வொரு அடியிலும் அவரே நம்முடைய இரட்சகராய் அவர் இருக்க வேண்டும். The most we can do is to admit how miserable we are, how wretched we are, and surrender to him. நாம் அதிகபட்சமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் எந்த அளவுக்கு பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், எந்த அளவுக்கு பரிதாபம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். When we surrender to him and when he takes over, he is able to do it in our lives. நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் அவரிடத்தில் நம்மை தருவோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார். One more verse. இன்னும் ஒரு வசனம். 1 Thessalonians chapter 5 verse 23 and 24. முதலாம் தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 24 வசனங்கள். தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body may preserve blameless unto the coming of our Lord Jesus Christ. Faithful is he that calleth you, who also will do it. Look at those words. May he sanctify you, not just sanctify you wholly. இந்த வார்த்தைகளை பாருங்கள். உங்களை பரிசுத்தமாக்குவாராக என்று அல்ல, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. And may your whole spirit and soul and body, not just part of it, may your whole spirit and soul and body be preserved blameless. Look at that word, blameless, unto the coming of our Lord Jesus Christ. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஏதோ ஒரு பகுதி என்று அல்ல, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த குற்றமற்றதா இருக்கிறதான என்கிறதான அந்த வார்த்தையை பாருங்கள். Now this is almost impossible. இவைகள் ஏறக்குறைய அசாத்தியமான காரியங்களா இருக்கிறது. How can you and I, human beings, mortal beings, fallible beings, we make mistakes all the time, how can we become like Christ? நீங்களும் நானும் அழிவுக்குரியதான மனுஷர்களா இருக்கிறோம், அடிக்கடி விழுந்து போகிறதான ஜனங்களா இருக்கிறோம், பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த அளவை நாம் எப்படி வந்து எட்ட முடியும்? It's not difficult, it's impossible. இது கடினமானது மாத்திரம் அல்ல, அசாத்தியமானது. But what does the next verse say? ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? Faithful is he who calleth you, he will do it. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் அப்படியே செய்வார். He will do it. அவர் அப்படியே செய்வார். He is taking the responsibility. அவரே அதற்குரிய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். If you surrender your life, he will take charge of your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் அவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். If you can give your desires and your expectations and your longings and your plans and your spirit and your soul and your body to him, he will take responsibility. He will finish that work in you. நீங்கள் உங்கள் வாஞ்சைகளையும் உங்கள் விருப்பங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் உங்கள் ஏக்கங்களையும் உங்கள் ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் அவர் அத்தனை காரியத்தையும் உங்களுக்காய் பொறுப்பெடுப்பார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Now we have two options before us. இப்பொழுது நமக்கு முரும்பாக இரண்டு தேர்ந்தெடுப்புகள் இருக்கிறது. If you surrender your life to Jesus, you can't do what you like after that. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் ஒப்புக்கொடுத்து விட்ட பிறகு அதற்கு பிறகு உங்களால் உங்களுடைய இஷ்டத்தின்படி செய்ய முடியாது. He will become Lord of your life. அவர் உங்கள் வாழ்க்கையின் எஜமானாய் இருப்பார். You will have to do things that you don't like. You will have to do things that you don't like. உங்களுக்கு விருப்பமில்லாததான காரியங்களை நீங்கள் செய்ய நேரிடும். But will you surrender in spite of that? ஆனால் அவைகளின் மத்தியிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பிப்பீர்களா? If you don't surrender to him, நீங்கள் அவரிடத்தில் சமர்ப்பிக்காமல் இருப்பீர்கள் என்றால், you can enjoy your own life today. நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை இன்று அனுபவிக்கலாம். You can live as you like. உங்களுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் வாழலாம். But at the end you will be left behind when Jesus comes. ஆனால் முடிவில் நீங்கள் இயேசு வரும்போது கைவிடப்பட்டு விடுவீர்கள். Then you will be in trouble. அப்பொழுது நீங்கள் பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வீர்கள். But today if you surrender your life, ஆனால் இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், your own selfish desires may be taken away from you. உங்கள் சொந்த சுய இச்சைகள் உங்களை விட்டு வெளியே எடுக்கப்படும். But the end will be glorious in eternal joy. ஆனால் முடிவோ மகிமையுள்ளதாய் நித்திய சந்தோஷமானதாய் மாறும். Before we close these Bible studies, இந்த வேத பாடங்களை நாங்கள் முடிப்பதற்கு முன்பாக, we ask you a question. நாங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறோம். To surrender, you need courage. அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தைரியம் அவசியமாய் இருக்கிறது. Because to surrender means to lay down your own plans. ஏனென்றால் அர்ப்பணிப்பது என்று சொல்வது உங்கள்
சொந்த திட்டங்களை நீங்கள் கீழே வைத்து விட வேண்டும். To surrender means to lay down your own desires. அர்ப்பணித்தல் என்று சொல்வது உங்கள் சொந்த வாஞ்சைகளை நீங்கள் கீழே வைக்க வேண்டும். To surrender means to lay your future at his feet. சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சொந்த எதிர்காலத்தை அவருடைய பாதபீட தண்டில் வைக்க வேண்டும். But the end will be glorious. ஆனால் முடிவோ மகிமையுள்ளது. Today we ask a question. இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறோம். How many will dare to surrender? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பதற்கு தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? Such people who have the courage to surrender to God, lift up your hands. ஒப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஜனங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Is your God a trustworthy God? உங்கள் தேவன் நம்புவதற்கு பாத்திரரா? As your hands are lifted up, உங்கள் கரங்கள் உயர்த்தப்படும்போது தானே, let me tell you, faithful is he who has called you, he will do it. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Your problem is not a problem for him. அவருக்கு உங்களுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையே அல்ல. Your weakness is not a weakness for him. உங்கள் பலவீனம் அவருக்கு ஒரு பலவீனமே அல்ல. Your sin is not a problem for him. உங்கள் பாவம் அவருக்கு ஒரு பிரச்சனையே அல்ல. Your sin might stand like a giant before you, but it's a small thing for him. ஒருவேளை உங்கள் பாவம் உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ராட்சதனை போல நின்று கொண்டிருக்கலாம், ஆனால் அவருக்கோ அது ஒரு சிறிய காரியம் தான். Because the creator of the universe is within you. ஏனென்றால் அகிலாண்டத்தை சிருஷ்டித்த தெய்வம் உங்களுக்குள் இருக்கிறார். He who has begun a good work in you is able to perform it until the day of Jesus Christ. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்த முடிக்க வல்லவராய் இருக்கிறார். He who has begun a good work in you is able to perform it until the day of Jesus Christ. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்த முடிக்க வல்லவராய் இருக்கிறார். He is able to keep that which we have committed unto him against that day. அந்த நாள் வரைக்கும் நாம் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் பாதுகாப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். He is able to present you faultless before the throne of his glory with exceeding joy. அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் நித்திய பேரின்பத்தினோடு கூட காணப்படும்படியாக அதை காப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய், வழுவாமல் காப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Your God is a mighty God. உங்களுடைய தேவன் பலத்த தேவன். He is more powerful than your sin. உங்கள் பாதை காட்டிலும் அவர் மகா வல்லமை உள்ளவர். He is more powerful than your sickness. உங்கள் வியாதியை காட்டிலும் அவர் மகா வல்லமை உள்ளவர். He is more powerful than your problems. உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் மகா வல்லமை உள்ளவர். He is more powerful than your wicked heart. உங்கள் பொல்லாத இருதயத்தை காட்டிலும் அவர் பெரிய வல்லமை உள்ள தேவன். He is mighty enough to make you like him. அவரை போலவே உங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். He is coming. அவர் சீக்கிரமாய் வருகிறார். He is coming. அவர் வருகிறார். He is coming for you, brother and sister. சகோதரனே சகோதரி, அவர் உங்களுக்காய் வருகிறார். Hallelujah. பட்டோருடனே
எங்கள் அதிகமாக நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, நாங்கள் சோதரிக்கிற சுவாமி, இந்த தேசத்தை நேசித்து, இந்த ஜனங்களை நேசித்து, இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டதான தலைப்பின் கீழ், கடைசி நாட்கள தலைப்பின் கீழ் வேத பாடத்தை ஒழுங்குபடுத்தி கர்த்தாவே, இந்த வேத பாடத்துக்குள்ளதான தடைகளாம் அகற்றி ஆண்டவரே இப்படிப்பட்டதான கூட்டத்தை கர்த்தர் ஆயத்துப்படுத்தக்கூடிய ஆளுங்க ஸ்தோத்திருக்கிற சுவாமி, நாங்கள் நினையாதபடி எல்லாம் எங்களோட தேவன் எங்களுக்கு உதவி செய்து அதிகாரங்கள் கண்களாம் தயவு கிடைக்க பண்ணி எல்லாவற்றையும் ஒழுங்காக்கி ஆண்டவரே இந்த பகுதியில் இப்படி கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தபடியா நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவே நீ நல்லவர், உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் இம்மட்டுமாக எங்கள் மேல் தயவாய் எழுந்திருளி, இந்த ஐந்து நாட்களும் இயற்கையெல்லாம் பொருட்படுத்து எங்களுடைய தேவனுடைய வல்லமையான கரம் எங்களுக்கு சகாயம் செய்யவும் உதவி செய்யவும் ஒத்தாசை செய்யவும், எங்களுடைய தேவன் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே இவ்வளவே இந்த ஆசீர்வாதங்களுக்கும் இந்த பாக்கியங்களுக்கும் எந்த வித தகுதி எங்களுக்கு நல்ல சுவாமி, நாங்கள் இப்படி பார்வையில் எவ்வளவோ குறையும் குற்றமும் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் சுவாமி, ஆனால் எங்களுடைய தேவனுடைய கருணையும் கிருபையும் எங்கள் மேல் தயவாய் இருந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த ஐந்து நாட்களிலே ஒவ்வொரு நாட்களையும் எத்தனையோ ஜனங்களில் கொண்டு வந்து கர்த்தாவே நீர் ஜனங்களை கொண்டு வந்தபடியால் நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே கடைசி நாட்களை ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை திட்டவும் தெளிவுமாக இந்த நாட்களில் போதிக்க ஆண்டவர் இப்படி ஊழியரே கர்த்தாவி நீ அபிஷேகம் பண்ணிவிடியா நாங்கள் மேல் ஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே அந்தந்த காலங்களில் கர்த்தாவே சகல காரியங்களையும் நேர்த்தியாக செய்கிற தேவன், அதனது காலங்களில் தம்முடைய காரியங்களை நேர்த்தியாக செய்கிறதாங்கிற தேவனுடைய வல்லமையான கரம் இந்த நாட்கள் கூட ஊழியரை பலப்படுத்தி இந்த காலங்களிலே செய்ய வேண்டியதான அந்த காரியத்தை சரியாக செய்து கொண்டிருக்கபடியா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே அன்று மாம்சம் நீர் மனந்திருமங்கள் பலோராஜ்யம் சமீபாயிருக்குன்னு சொன்னீரே, ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆயத்துப்படுங்கள் கர்த்தரோடு வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கு என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே உலகத்தில் நடக்கிற எத்தனையோ சம்பவங்களும் அடையாளங்களும் எத்தனை விதமான காரியங்களும் பார்க்கும் பொழுது வேதத்தினுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை நிச்சயம் என்பதை எங்களுக்கு இந்த ஐந்து நாட்களில் திட்டமும் தெளிவாக போதித்து வேத வார்த்தையை உறுதிப்படுத்தி கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தை உண்மையாகவே இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கு என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் நல்ல ஆண்டவர் இந்த ஜனங்களை நேசித்து ஜனங்கள் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு அழிந்து போகாதபடிக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு விலகவும் ஆண்டவரே துர் உபதேசத்துக்கு விலகவும் கட்டு கதைகளுக்கு விலகவும் சரியான பாதையில் நடத்தப்படவும் உண்மையின் உத்தமமான உபதேசத்தின் வழியாக நடத்தப்படவும் இந்த நாட்களிலே தெளிவாக எங்களுக்கு உம்முடைய உபதேசத்தை தடுத்து எடுத்து கொடுத்த அந்த மகிமையான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ நல்லவர், நீ மிகவும் நல்லவர் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களில் ஜனத்தை மொக்கமாக இழுத்துக் கொண்டிருக்கிற மகா தெய்வமாக ஸ்தோத்திருக்கிற சுவாமி ஆண்டவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் தீங்கே உண்டாக்கவே என்று சொன்ன தேவன் அதே வேளையில கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் நீ நாவை ஊற்றவே கர்த்தாவே இந்த நாட்களிலே செய்து கொண்டு ஆமாண்ட இந்த நாட்களில் கூட கொண்டு வந்து நீ பலப்படுத்தனே பலப்படுத்த முடியாகவும் நாங்கள் வேண்டுகிறோம் கடைசி நாட்களில் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு வஞ்சிக்கிற ஹாவிகளுக்கும் கர்த்தாவே துரு உபேசங்களுக்கும் விலகவும் தேவ ஜனங்கள் சத்தியத்தினால் கட்டப்படவும் இந்த நாட்களிலே மக்களை கொண்டு வாரும் கர்த்தாவே, உடைய கிருவியின் கீழும் சட்டையின் கீழும் சத்தியத்தின் கீழும் பரிசுத்தமான ஐக்கியத்தின் கீழும் கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மையாகவே எங்கள் மத்தியில் நீ கிருபியாய் எழுந்திருளி ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதத்தினாலும் கிருவினால் எழுந்திருளி இந்த கூட்டங்களை பொறுப்படுத்தி கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். பாடுபட்ட மக்கள்கள் பிரயாசப்பட்டவர்கள் எங்களுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாவரையும் நாங்கள் நினைவுகிறோம், அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க முடியாக செபிக்கிறோம் சுவாமி. எல்லா கணத்தையும் மகிமையும் ஏறெடுக்கிறோம், ஒன்று கூட எங்களை தாழ்த்து வறுமையாக்கி நாங்கள் சிறுகவும் எங்களுடைய ஆண்மையான ஆண்டவர் இந்த நாட்களை பெருகவும் நாமம் வல்லமையாக உயர்த்தப்படவும் செபிக்கிறோம் சுவாமி. தாழ்த்துகிறோம் ஆசீர்வதி அந்த நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசு நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் பிதாவே.
சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவாகிய தேவனுடன் இருப்போம், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் மனிதர்களுடன் கர்த்தராகிய இயேசுவுடன் இருப்பதாக. சத்தமாக மூணு நிலை போடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.